விரைவு செய்திகள். இந்திய கடலோர காவல் படையால் சிறைபிடிக்கப்பட்ட 88 பங்களாதேஷ் மீனவர்கள் இன்று பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடந்த 16 தேதி மேற்கு வங்க பகுதியில் உள்ள பங்குதுனி தீவு அருகே 15 நாட்டிகள் தொலைவில் சர்வதேச எல்லையை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பங்களாதேஷ் மீனவர்கள் 88 பேரை கைது செய்ததோடு 2 படகுகளையும் இந்திய கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர். தற்போது விசாரணைக்கு பின்னர் இவர்களை பங்களாதேஷ் இந்தியா எல்லையை ஒட்டி அமைந்துள்ள கைகாலி என்னும் இடத்தில் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக சின்ன இளந்தைக்குளம் பகுதியில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்க கீழக்கரை மற்றும் சின்ன இளந்தைக்குளம் ஆகிய இடங்கள் பார்வையிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அரங்கத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை பொதுப்பணித்துறை தான் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலையில் 13வது கொண்டை ஊசி வளைவு அருகில் சபரிக்காடு என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் கொடைக்கானலுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். போக்குவரத்து பாதிப்பை சரி செய்யும் வகையில் நெடுஞ்சாலை துறையினர் சாலைகளை சீரமைத்து செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி, துப்பனூர், கூடக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கால் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளன. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அங்குள்ள மக்கள் சமுதாய கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள 36 குடும்பங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமை மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார். அங்குள்ள மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கிய அவர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனை உடனே நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஆலக்குடி கிராமத்திற்கு நேரில் சென்று இனி வரும் நாட்களில் ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்களை தாழ்வான பகுதிகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.